நான் கார்த்திக். என்னை வந்து வெண்ணிறவர்கள் சேனல்ல பாத்துருக்கலாம். அது வந்து ஒரு புத்தக அறிமுக சேனல். பார்த்ததுல மணிரத்னம் கூட நல்லா வாசிக்கக்கூடியவரா தான் இருந்திருக்கணும். ஏன்னா எனக்கு என்ன படிச்சுன்னா அவர் அதுல இருந்து எடுத்தாலும் தெரியாது. லியோ டால்ஸ்டாயோட அன்னக்காரனி நான் பாக்குறப்ப அதுல ஒரு காட்சி வரும். அன்னக்காரனினால ஒரு ட்ரெயின் இருக்கும். அவங்க அவங்க லவ்ல அவங்க ஏற்கனவே திருமணமானவங்க, அவங்க லவ் ஊசலாடக்கூடிய ஒரு காட்சி. அந்த இடத்துல வந்து புயல்ல வெளில சித்திரிச்சிருப்பாரு டால்ஸ்டாய். எனக்கு அது என்ன பட்டுச்சுன்னா எவனோ ஒருவன் வாசிக்கிறான்ல அந்த ஒரு சாங்கில் வந்து மாதவன் வந்து அந்த புயல்ல அந்த இதை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, மாதவன் சாலி அவங்க காதில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி வந்து அன்னக்காரனாவோட வேற மாதிரியா தெரிஞ்சு. ஸோ நல்ல வாசிப்பாளருங்கிறப்ப அது உங்களுக்குள்ள ஒரு படிமாமா படிஞ்சிடும். அதை அப்படியே அவங்க காப்பி எடுப்பாங்கிறது கிடையாது. ஆனால் அது வேற ஏதோ ஒரு இடத்துல படைப்பில் வந்து ஒரு வீரியமா வேற மாதிரியா வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம நிறைய படைப்பாளிகள்கிட்ட, நல்ல படைப்பாளிகள்கிட்ட நம்மளால உணர முடியறத நான் வந்து அதை புரிஞ்சு வச்சிருக்கேன். கீராவோட கோபாலபுர கிராமம், கோபாலபுர மக்கள் பல நாவல்களுக்கும் பல சினிமாக்களுக்கும் உண்டான ஒரு முன்னோடி அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்னா அதோட காலத்தோட வளர்சிதை மாற்றங்கள், அதாவது ஒரு காலத்துல ஒரு பொருள் வந்திருக்கும், அந்த பொருள் வந்தப்ப அந்த கிராமம் எப்படி ரியாக்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊரில் ஃபுல்லாக குடிமி தான் வச்சுருந்தாங்க போல. அப்போ கிராப் வந்தப்போ என்ன மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்க, அந்த அரசியல் நிகழ்வு வரப்ப ஒரு பெரியம் வரப்ப எப்படி ரியாக்ட் ஆகுது, ஒரு இடதுசாரி கட்சிகள் வரப்ப எப்படி ரியாக்ட் ஆகுது, ஒரு கிராமம் வந்து எப்படி மாறுது, புது புது டெக்னாலஜிகளுக்கும் புது புது பஸ்ஸுக்கு எப்படி கஷ்டம் ஆகுது, அதெல்லாம் சேர்த்து நாவலில் அட்டகாசமாக பதிவு பண்ணியிருப்பாரு கீரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து அந்த கரிசல் மண்ணுக்குள்ளேயே நம்ம போய் டிராவல் ஆகும். அதனாலதான் அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு நம் காலகட்டத்தில் ஒரு இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசான கீரா வந்து மனசுக்கு படுறாரு சொல்லலாம். இதை தழுவி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நாவல்கள் தமிழில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெக்கை அப்படின்ற ஒரு தமிழ் மகனோட வெக்கை, அது வந்து ரொம்ப முக்கியமான நாவல். திராவிட வரலாறு அப்படியே சொல்லக்கூடிய ஒரு நாவலாக இருந்துச்சு. அதே மாதிரி காசி சிவகுமாரோட ஆதிமங்கலத்து விசேஷங்கள் விகடன் பதிப்பகத்தில் வந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதைகள் தான். எப்படின்னா ஒரு கிராமத்தில் பஸ் வந்தப்போ எப்படி ரியாக்ட் ஆனாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. என்னென்னா நான் வந்து எம்சிஏ படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பேங்குக்கு போகிறேன். பேங்குக்கு போகிறப்ப என்னென்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக ஒரு ஸ்பான்சர்ஷிப் வாங்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாக நடந்து பேசிக்கிட்டே இருக்காரு. எங்களுக்கா என்னடா ஆள் டையெல்லாம் போட்டிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன லூசு பயலாக இருப்பேன் போலன்னு சொல்லி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு புரியல. இத்தனைக்கு நான் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. அந்த மாதிரி டயத்தில் என்னன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது பேர் ப்ளூடூத் போல, அது நமக்கு தெரியாது. கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் வசூல்ராஜாவில் வைக்கிறப்ப தான் ஓஹோ இது பேர் ப்ளூடூத், இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களா நினச்சிட்டு இருந்தோம். இப்போ டெக்னாலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு முதல் தடவை கேஸ் வந்து எப்படி இருந்துச்சு, முதல் தடவை கரண்ட் வந்து பார்த்து எப்படி பார்த்துருப்பாங்க மக்கள், இதெல்லாம் கோபாலபுர கிராமத்துலையும் மக இதுலையும் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆதிமங்கலத்து விசேஷங்களை அதை பதிவு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து சில படங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அவர் இயக்கிய பன்னேரம் பத்மினிம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரு ஒரு கிராமத்துக்குள்ள, அதாவது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு அந்த அந்த வீட்டில் தான் முத முதல்ல டிவி வந்திருக்கும். அந்த வீட்டில் கிராமமே வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவித்துவமான ஒரு காலகட்டத்தில் ஒளி மொழிமெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாசிடர் காரு, அதை வந்து சாரி பத்மினி காரு, அதை வந்து ஓட்டுறதுக்கு பழகிறாரு பண்ணையாரு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கவித்துவமான ஒரு கதையாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி முண்டாசுப்பட்டி அப்படிங்கிற படத்தில் ஒரு கேமரா, அதாவது ஊர்லலாம் ஒன்று சொல்லுவாங்களா ஃபோட்டோ எடுத்தால் வந்து ஆயுசு கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு இது இருக்குல்ல. அப்படி இருக்கிற கிராமத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு பொண்ணை ஒரு இளவுக்கு மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் ரொம்ப அட்டகாசமாக பதிவு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியம் வாசிப்பு இல்லாமல் இப்போ நீங்கள் இலக்கியங்கிறது எவ்வளோ நுட்பமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இதுலையும் இப்போ நம்ம இப்படி பார்க்கலாம். ஒரு ஒரு குஷி படம் நம்ம பார்த்துருக்கோம். குஷி படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கம்யூனிகேஷனே இருக்காது. கடைசி கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எக்மோருக்கு போவாங்க, அவங்க இதுக்கு போவாங்க. இந்த கதை இன்றைக்கி காலாவதியாக இருக்கும். எப்படின்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குல்ல, லொக்கேஷன்ஸ் இருக்குது, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னைக்கு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பொக்கிஷன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கலாம். அந்த லெட்டரு அதுக்கு இப்போ வராத லெட்டருக்கு உண்டான வழி இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ காதலும் இதுவும் வந்து ரொம்ப ஒரு வழி மிகுந்ததாக இருந்திருக்கும். ஏன்னா பிரிவு அந்த இடத்துல உணர்றாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜியும் கூட வாழ்க்கையோட இதையும் பெர்ஸ்பெக்டிவ் மாற்றுதுங்கிறப்ப அந்த டெக்னாலஜிஸ்லாம் வரப்ப ஒவ்வொரு சமூகம் சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய இலக்கியங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது சினிமாலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு சொல்லலாம். திரைக்கதை அமைப்புலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு சொல்லலாம். தமிழ்நாட்டில் தமிழ் படத்தில் மாஸ்டர் பீஸான மகேந்திரனோட உதிரிப்பூக்கள் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை புத்தனோட சிற்றறையிலேருந்தான் அவர் தழுவியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். உதிரிப்பூக்கள் ஏன் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு யதார்த்த வில்லனை தமிழ் சினிமா பார்த்ததே கிடையாது.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து உச்சம். அதாவது எப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ரியலைஸ் பண்ணும், லைஃபை ரியலைஸ் பண்ணணும்னப்போ, அப்படி ரியலைஸ் பண்ண ஒரு கேரக்டர் வந்து கிளைமேக்ஸில் தான் வில்லங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு அவரே அந்த ஆற்றுல இறங்குவார் பசங்கிட்டலாம் இது பண்ணிட்டு. இந்த மாதிரியான ஒரு காட்சி அது வந்து ரொம்ப செயற்கையாக இருக்கலாம், ஆனால் ஒரு வாசிப்பாளரால் தான் அவ்வளோ நுட்பமாக யோசிக்க முடியும். அதாவது அதுக்கு அவர் சொல்லுவார், அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லுவார், நீங்களாம் நல்லவங்களா தான் இருந்தீங்க, ஆனா என்னோட சேர்ந்து ஆனா ஊர் மக்கள்கிட்ட தீர்ப்பு சொல்லுவாங்க, அவர் ரொம்ப வில்லனா இருக்காருன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்க சொல்லுவாங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க, ஆனா என்னோட சேர்ந்து உங்களை மோசமானவங்க நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாரு. கடைசி அந்த பசங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு இறங்குவாரு, அவர் அந்த தண்டனையை வந்து ஏத்துக்குவாரு. இது வந்து இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல, ஆனா ஒரு ஒரு இலக்கியவாதினாலதான் அந்த அளவு ரொம்ப நுட்பமா அவர் மனுஷன் வந்து எந்த அளவு உணர்ந்து தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறாங்கிறது தான் பாத்தீங்கன்னா உதிரி பூக்களா. அவர் டைட்டில் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, உதிரி பூக்கள் அப்படின்னு வச்சிருக்காரு. உலகத்துல தலை சிறந்த படைப்பாளர்னா தஸ்தாவெஸ்கியையும் டால்ஸ்டாயையும் நான் வந்து ரேட் பண்ணுவேன். என்னன்னா தஸ்தாவெஸ்கினாலே பதட்டம், காதல், தனிமை உணர்ச்சி, ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் அப்படின்ட்டு சொல்லலாம் தஸ்தாவெஸ்கினாலே. அவரோட மாஸ்டர் பீஸான வெண்ணிற இரவுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாவல், குறுநாவல், அதாவது காதலர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாவல் அப்படின்ட்டு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாயகி, ஒரு தனிமை உணர்வுல ஒரு நாயகியும் ஒரு நாயகனும் சந்திக்கிறாங்க. அந்த நாயகன் வந்து ரொம்ப தனிமை உணர்ச்சியானால அவரும் வந்து இதுவரைக்கும் எந்த பொண்ணுட்டையும் பேசினது இல்லை, அவர் யார்கிட்டையுமே பழகினதும் இல்லை. அவர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, அந்த பொண்ணும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ப்ரீவியஸா ஒரு காதலன் ஒருத்தர் இருக்கான், அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க, வருவானான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து இந்த காதலியை விட்டு போயிட்டான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு உரையாடல் போகுது. ஒரு காதல் மலர தருணத்துல அந்த பழைய காதலன் வந்துடுறான், இவனை காதலிக்கலாங்கிற யோசிக்கிற டயத்துல பழைய காதலன் வந்துடுறான். அந்த பழைய காதலனை நோக்கி போயிடுறாவ. இதுதான் அங்க விண்ணிரவர்களோட ஒரு இது. அதாவது இதுல வந்து இந்த எல்லா உணர்வுகளுமே இருக்கும். அந்த காதலி வந்து ரெண்டு காதலனுக்கு நடுவுல என்ன பண்ணலாம், எப்படி யாரை தேர்ந்தெடுக்கலாங்கிறது இருக்கலாம், ஏன்னா காதலங்கிறது உணர்வு சம்பந்தப்பட்டது இல்ல. அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு முடிவை நோக்கி அவங்க தள்ளுறப்ப அதுக்குண்டான பதட்டம்லாம் சினிமாவில் காட்டக்கூடிய ட்விஸ்ட் மாதிரி இல்லாம யதார்த்த லைஃப்ல இருக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய ட்விஸ்ட் அதை கூட பயங்கரமா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஒரு அட்டகாசமா நம்மளை தனிமையில தள்ளக்கூடிய ஒரு நாவல் வெண்ணிறவர்கள்னு சொன்னா மிகையல்ல. அதனாலதான் அது உலகமே கொண்டாடப்பட்ட நாவலா இருந்துச்சு. அதனாலதாங்க நானுமே என் சேனல்ல பாத்தீங்கன்னா வெண்ணிறவர்கள்ங்கிற ஒரு பேர்ல வந்து என்னோட ஒயிட் நைட்ஸ்ங்கிற பேர்ல தான் என்னோட சேனல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஏன் அப்படி சொல்றேன்னா, இதை வந்து தமிழ் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல இயக்குனர் ஜனநாதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை தான் பண்ணியிருப்பாரு. நாயகி வந்து சாம் தான் அந்த தனிமையான நாயகனா இருப்பாரு. அருண் விஜய் லவ் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் அருண் விஜய் வருவாரு. அந்த காதல் வந்து அப்படியே கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த படத்தை தழுவி தான் எடுத்திருப்பாங்க. இது பல மொழிகளில் பல பேரால் தழுவப்பட்ட ஒரு படங்களில் ஒயிட் நைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழில் நம்ம இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருப்போம் இயற்கை தான் முதல் படம் தழுவிருக்காங்க நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நான் ஒரு கை ஓசை ஒரு பாக்கியராஜ் படம் பார்த்தேன், அந்த கதையும் இந்த கதை தான் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியராஜ் வந்து ஒரு ஊமையாக இருப்பார், ஊமையாக இருந்துட்டு ஒருத்தவங்க ஊருக்கு வருவாங்க, அவங்கள காதலிப்பார். பார்த்தா அவங்க ஏற்கனவே அவங்க திருமணமானவங்க, அது அப்புறம் தான் பாக்கியராஜ் தெரியும். அந்த திருமணமானவங்க இவர் வந்து ஊமையா இருக்கிறப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், இவருக்குள்ள வாய் பேசுறதுக்கு உண்டான இது வந்துடும். அப்ப பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கும், அவங்க பழைய ஹஸ்பண்ட் பண்ண அவங்களோட சேர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ஊமையாவே இருப்பாரு, நான் எதுக்கு நான் யார்கிட்ட பேசி என்ன சொல்ல போறேன், அந்த பொண்ணுகிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு பார்ப்பாரு. ஒரு பேச்சு வந்தத அது அவரால் ஒரு பதட்டத்தில் பேச்சு போயிருக்கும், அந்த பதட்டத்தில் பேச்சு வந்துடும். திருப்பி கடைசியில் பார்த்தா ஊமையாவே அது முடிச்சிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் காதல் வந்து சொல்ல முடியாதனால அது வந்து ஊமையாயிருது. அதனால ஒரு கை ஓசை ரெண்டு கை தட்டினாதான ஒரு விஷயம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கை மாதிரியே இருந்துச்சு, இதுவும் பார்த்தீங்கன்னா வெண்ணிறவர்கள் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னடத்தில் கூட ரெண்டு மூணு படங்கள்லாம் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாக்கியராஜ் படத்தில் வரக்கூடிய ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு காளமாடு வந்து வரும், பாக்கியராஜ் வந்து அடக்கிறதுக்கு ஒரு பசுமாடை ஆப்போசிட்ல அனுப்புவாரு. இது நான் பாக்கியராஜ் எப்பவுமே பாக்கியராஜ்னால ஒரு குசும அப்படிதான் எடுப்பாரு அப்படிங்கிற நான் சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது கீராவோட கோபாலபுர கிராமத்துல கோபாலபுர மக்கள் அந்த நான் இதுல வருது, அந்த நாவல்ல அப்படி ஒரு காட்சி வந்து வருதுங்க. அதாவது மக்களை ரத்தமும் சதையுமா காட்டக்கூடிய நிறைய புதினங்கள் வந்து தமிழ்ல இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான எழுத்தாளர்னா பூமணியை சொல்லலாம், அவரோட வெக்கை பிறகு அதே நேரத்தில் அங்காடிக்கு தான் அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெக்கையில் வெக்கை தான் அசுரனாக எடுத்தாங்க. வெக்கை வந்து பார்த்தீங்கன்னா அசுரனுக்கு வெக்கைக்குமே எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது வேற விஷயம். அசுரனில் ஆக்ஷன் பிளாக்கையும் ஒரு வன்முறையும் மட்டுமே
முக்கியமா எடுத்துக்கிட்டாங்கிற ஒரு விமர்சனமும் அசுரன் மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெக்கை வந்து ஃபுல்லா காட்டக்கூடியது அன்பு. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு வேட்டை சமூகத்தை நோக்கி போறான்ல, வேட்டை சமூகத்துல இப்ப நம்ம வந்து காட்டுல தானே இருந்திருக்கோம். நம்மளால பாத்தீங்கன்னா ஏன் இத்தனை விலங்குகள் இருக்குல்ல, இத்தனை விலங்குகள் வந்து இறந்து போய் இப்ப டைனாசர்லாம் இன்னைக்கு இல்ல. மனுஷன் ஏன் சர்வே வரானா, அவன் எதை வேணாலும் மாத்திடுவான், தனக்கேற்ற மாதிரி மாத்திடுவான். அவன் வந்து ஒரு இயற்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன், அந்த இயற்கை சார்ந்த ஒருத்தர் வாழ்றான் அந்த ஹீரோ. அதாவது இவங்க தலைமறைவா இருக்காங்கல்ல, தலைமறைவு மட்டுமே வெக்கையோட கதை கிடையாது. அந்த அப்பாவும் மகனும் தலைமறைவா இருக்கிற காலகட்டத்துல எப்படி அவங்க சர்வே வராங்க, அந்த இயற்கையை சார்ந்து எப்படி வாழ்றாங்க, அந்த மண்ணு அந்த ஒவ்வொரு இதையும் அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு படைப்பா இருக்கும். நம்ம கடைசியில் முடியிறப்ப இந்த பயணிக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். ஏன்னா லைஃபை கொண்டாடி இருப்பாங்க அந்த நாவலில், அது பார்க்குறது வன்முறை நாவல் மாதிரி இருக்கும் அங்கே இங்கே. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமான ஒரு நாவலாக வெக்கையை சொல்லலாம். அதே நேரத்தில் கூட மாதாரி எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தமான ஒரு வழிகளை ஏற்படுத்தின பெருமாள் முருகனோட கூட மாதாரி நாவலை நான் சொல்லுவேன். அது பார்த்தீங்கன்னா அதில் சாதி பிரச்சனைகளை பற்றி பேசுது. ஒரு எளிய மனிதர்கள் சாதாரண ஆட்களோட வாழ்வியல அது சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவரோட மாதுரு பாகன் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். வாசிக்கிறதுலேயே ஆகச்சிறந்த வடிவம் வந்து புனைவு, அதுவும் குறிப்பாக நாவல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நாவல் ஏன் புனைவு, புனைவு புனைவு கட்டுரைகள்லாம் நம்ம வாசிக்கலாம், நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு புனைவுங்கிறப்ப நீங்கள் ஒரு பெரிய கன்வாஸில் நீங்கள் ஒரு கற்பனைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு உண்டான உலகத்தை கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு 100 மனிதர்களோட வாழ்வை வந்து நீங்கள் பெற்றுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பா ரஞ்சித் வந்து பரதவாஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் பா ரஞ்சித் சொல்வார், சர்பேட்டா பரம்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொல்லுவார், இது ஒரு நாவல் தன்மையில் இருக்கேன் பரதவாஜனங்கன் கேட்குறப்ப அவர் சொல்லுவார். அவர் வந்து திரைக்கதை எழுதுகிறப்ப என்னென்னா ஃபஸ்ட் ஒரு நாவலாக எழுதிடுவாராம். அந்த நாவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நாவல் எழுதுகிறப்ப அந்த வீச்சு இருக்குல்ல, உங்களுக்கு உண்டான நீங்களே ஒரு கதை மாந்திரம் உள்ளே போயிட்டு அந்த நாவலில் படைக்கிறப்ப ஒரு அழுத்தமாக ஒரு கேரக்டர் படைச்சிட்டு அதுக்குள்ளேருந்து ஸ்க்ரீன் பிளேயை மட்டும் எடுத்துக்கிறது இருக்குல்ல, அப்படி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் போல. அதனால தான் அவரோட படைப்பு வந்து ஆகச்சிறந்த வீச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சர்பேட்டா பரம்பரையே அவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னா அவர் அந்த மாதிரி நாவல்லேருந்து எடுக்கிறதுலேருந்து. ஏன்னா ஒரு புனை உலகங்கிறது ரொம்ப பெருசு, அது நாவல்ங்கிறது ஒரு பெரிய கேன்வாஸு. ஸோ அது அது வந்து நமக்குள்ளே உண்டான மாற்றங்களை எக்கச்சக்கமாக தரும். அது வெறும் கதை தானேன்னு கடந்து போயிட முடியாது, அது யாரோட உணர்வை வந்து உணர்த்துறதுக்கு கடத்துற வேலை. ஒரு 100 மனிதர்கள் அட்டே டைமில் புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு நாவல் பக்கம் தான் வரணும்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸான கி ராஜநாராயணன்லேருந்து ஜானகிராமன்லேருந்து புதுமை பித்தன்லேருந்து எல்லாத்தையும் வாசிட்டு சமகாலம் வரைக்கும் வாசிக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா மனிதர்களையும் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இப்போ கீராட்டேருந்து உட்காந்து பேசுங்கன்னா ஒரு பெரியவரோட உட்காந்து கதை சொல்லிக்கிட்டே இருந்து நீ கேட்டால் எப்படி இருக்கும், அத்தனை 100 மனிதர்களை உள்ளே கொண்டு வந்துருவார். கரிசல் மண்ணையே அவங்க மேலே பூசிக்கிட்ட மாதிரி கீராவோட அனுபவம் இருக்கும். ஒவ்வொரு அனுபவமே உங்களுக்கு உங்களை மேம்பட்ட மனிதரை அடுத்த கட்டத்துக்கு மாற்றும்னு சொன்னால் மிக இல்லை. அதனால் நாவலுங்கிற வடிவம் வந்து ரொம்ப முக்கியமான வடிவம் அப்படின்னு சொல்ல வரேன். படைப்புலேயே ஆகச்சிறந்த வடிவம் வந்து ஒரு நாவல் அப்படிங்கிறது ஒரு சினிமா நிறையா படைப்பாக எடுத்துக்கிட்டோன்னா நாவல் தான் ஒரு அட்டகாசமான வடிவம். ஏன்னா உங்களுக்கே உண்டான ஒரு விஷுவல் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பானுமேந்திரா தன்னோட அசிஸ்டண்ட்டுகளை எப்பவுமே படம் அதிகமாக பார்க்காதீங்க, நிறையா சிறுகதைகளை படிங்க, அப்போ தான் உங்களுக்குள்ள விஷுவல் வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். பானுமேந்திரா தன்னுடைய அசிஸ்டண்ட்டுகளுக்கு வாசிக்க சொல்கிறாரு, அதுலேருந்து விஷுவல்ஸ் வளரும்னு சொல்கிறாரு. சரி, அவங்க வந்து ஒரு உதவி இயக்குனராக போகிறாங்க, சினிமா எடுக்க போகிறாங்க, எனக்கு எதுக்கு இங்கே விஷுவல்ஸ் வளருங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம சேப்பியன்ஸ் புத்தகம் படிக்கிறப்ப நான் ஒன்று கணிச்சது என்னென்னா, மனிதர்கள் வந்து ஒரு நிறைய கற்பனை பண்ணி நிறைய பேசி பேசி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாதுங்க, பேசி ஒரு கற்பனையில் தான் நீங்கள் ஓ இது இப்படி இருக்குமோங்கிறத கெஸ் பண்ணுவீங்க. அது எல்லா துறையிலையுமே இருக்கும். நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர் ஆனால் கூட அது உபயோகப்படும். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தால் கூட ஓ நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ப்ரோக்ராமராக இருக்கிறப்ப லாஜிக்குங்கிறத கெஸ் பண்ணுறீங்களா, அந்த லாஜிக்கல் சென்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் அது டேரெக்டாக பணத்தை கொடுக்குமானா கொடுக்காது. ஆனால் நிறைய மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை கொடுக்கும். ஓ இங்கே அப்படி படிச்சிருக்கோம்ல, அந்த விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும், வேற ஒருத்தரை வேற மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, வேற ப்ராப்ளத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கற்பனை வளம் வந்து இப்படி விரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறைய தண்ணியை உள்வாங்கி உள்ள ஒரு பாத்திரம், பாத்திரத்தை பெருசாக்குறீங்கன்னா ஸோ அந்த வேலையை பார்க்கும், பாத்திரத்தை பெருசாக்குற வேலையை பார்க்கும், நீங்கள் நிறைய உள்வாங்கிக்குவீங்க ஒரு நாவல் வாசிக்கிறது மூலமாக. இதுக்காக நமக்குமே விஷுவல்ஸ் வேணும், வெறும்
சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு எல்லாருக்குமே ஒரு விஷுவல்ங்கிற ஒரு விஷயம் வேணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளுக்கு கார்ட்டூனில் காட்டிட்டாங்க, சிங்கத்தோட வீரியம் குழந்தைகளுக்கு தெரியறதில்ல, கார்ட்டூனில் ஏதோ ஒரு சிங்கனா அவ்வளோ காமெடியாக இருக்கும் போல நினச்சிருது. இப்போ இதே இது பழைய காலகட்டத்தில் பாட்டிகள் வந்து கதை சொல்லுவாங்க, அது மூலமாக அவங்களுக்கு விஷுவல்ஸ் வளரும், குழந்தைகளுக்குமே வளரும். இன்றைக்கி வந்து அந்த விஷுவல் மீடியம் இருக்குல்ல, யூடியூபோ ஒரு மற்ற மீடியமோ அந்த கற்பனையை வந்து காயடிக்கிற வேலையை பார்க்குது. அதுக்கு குழந்தைகளுக்குமே, குழந்தைகளுக்கே இப்போ வந்து நிறைய புத்தகங்கள்லாம் போடுறாங்க, குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே அந்த வாசிக்கக்கூடிய விஷயம் வந்து இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க விஷயம். சின்ன வயசில் நீங்கள் திருவிழாக்கு போகிறப்ப உங்கள் அப்பா உங்களை வந்து தோளில் ஏற்றி வச்சுக்குவார், நீங்கள் ஒரு உலகத்தை பார்ப்பீங்க. வாசிப்புங்கிறது எப்படின்னா, பல எழுத்தாளர்கள் தோளில் ஏறி ஒரு வாசகன் பார்க்குறப்ப அந்த உலகத்தோட பார்வையோட இதுவே வந்து வேற அப்படின்ட்டு சொல்லலாம். வாசிப்பு வந்து ஒரு படியாவது உங்களை வந்து மேலே ஏற்றும் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு கண்ணில் மட்டும் பார்க்கலை, பல பேரோட கண்ணாடி வச்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் பார்க்குற உலகம் வந்து ரொம்ப ஊடுருவி போகுதுலேருந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது வாசிப்பு வந்து கண்டிப்பாக நகர்த்தும். அதனால் இன்னிலேருந்து கொஞ்சமாவது வாசிக்க ஆரம்பிப்போம். வணக்கம்.